தொடர்ந்து நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக அதற்கான ஒரு சிறிய அறிமுக உரையினை இரண்டு மணித்துளிகள் எம்எம்பிஏனுடைய தலைவர் சாமித்துறை அவர்கள் வழங்குகின்றார்கள். நான் மாடக்கூடலிலே அனைத்து சங்கங்களின் எதிரொலியாக இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தீப ஒளி நிகழ்ச்சியிலே வந்து எங்களை கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை நாங்கள் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று சொன்ன பாரதியின் வாக்கிற்கேற்பவும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது முன்னாடி அவர் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது முன்னாடி அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்த்து சிறந்தது முன்னாடி இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தி வாயுற வாழ்த்தேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ என்று சொன்ன பாரதியும் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று சொன்ன பாரதிதாசனும் ஆங்கிலம் ஒன்றை கட்டார் ஆக்கையே விட்டார் என்று சொன்ன கவிஞனின் படியும் இங்கே பல்வேறு திறம்பட்ட சூழ்நிலைகளிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கையை பற்றி இன்று உலகத்திலே மிகப்பெரிய வரலாற்றிலே நம் தமிழ் சமுதாயம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளையும் இன்று பாரறியக்கூடிய அளவிலே யுனெஸ்கோவிலே நம்முடைய மொழி மிக அற்புதமாக கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளிலும் நாசாவில் விண்வெளி களத்திலே மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியும் இங்கே ஐக்கிய நாட்டு அவைகளிலே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த வார்த்தையின்படியும் இன்று உலகமெல்லாம் பாராட்டு பெற்ற தமிழை உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மகாதேவன் அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை நாங்கள் தெரிவிப்பதனே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு ஈரோட்டிலே மண்ணும் மொழியும் என்ற அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உலகத்திலே 50,000 மக்கள் மத்தியிலே கரகோஷம் எழுப்பி உலகையே அவர் வர வேண்டும் என்று அங்கே வேண்டுகோள் விடுத்தார்கள். அது மட்டுமல்ல, எம்எம் இஸ்மாயில், நீதியரசர் மகாராஜன், இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் கற்பகவிநாயகம், VRSJ, அதற்கு அடுத்து தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலே ஒரு தமிழனை நீதித்துறையிலே அரவழைத்து வரவழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு இருக்கிறது. தமிழை பேசுங்கள், எங்கள் இருதயம் குளிரும், வாருங்கள். நன்றி.